வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும், மிஸ்டர் கே கே கதகந்த சாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. ஹலோ சோல்ஜர்ஸ், சோல்ஜர்ஸ் பல பேர் வந்து ரொம்ப நாள் கேட்டுருந்தீங்க விஷாலன் உருட்டுகள், விஷாலின் சம்பவங்கள் அப்படின்ட்டு வீடியோ போறேன்னு சொன்னீங்க ப்ரோ, எவ்வளோ போடுவீங்க கேட்டுருந்தீங்க. அவனை கொஞ்சம் ப்ரெஷர் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்ட்டு அதே இருந்தாலும் போடணும் போயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து நம்ம தான் பார்க்க போறோம். இதான்னு சொல்லுவதால் நான் வந்து விஷாலனோட எதிரி, விஷாலன் பிடிக்காதவங்க நினைக்காதீங்க, நான் வந்து விஷாலனோட மிக பெரிய ரசிகர். திருநாடு பிள்ளைய திருநெல்வேலியில பார்த்துட்டு அடுத்த படத்தை தடதான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான்சுக்கு மனிதனுக்கு வந்து தன்னமா தன்னை கட்டு யாருனால படத்துக்கு போனோம்ட்டு வெளியே வந்து அழுகிட்டு இருந்தவங்க தான். நான் சிவ மனிதன் படம் பார்க்கும்போது வெளியே பேச தாரப்பட்டிருந்தாங்க தேட்டர்ல போறதுக்கு முன்னாடி, யூ பை ஏ அப்படின்ட்டு, யூ பை ஏ தானே அப்படின்ட்டு நம்பி படத்துக்கு போனேன். போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது படத்துக்குள்ள யூலா இல்ல, ஒரே ஏதா வந்து தலைவர் பர்ஃபார்மன்ஸ் சார் லெவலுக்கு சின்ன அளவுக்கு வந்து விஷாலனுக்கு ஃபேனா இருந்தான்னா. பட் இருந்தாலும் வந்து அண்ணன் செய்யும் சில தவறுகளை சுட்டு காட்டும் இல்லையா, அண்ணன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து இந்த வீடியோ அண்ணன் வந்து என்ன சம்பவம் பண்ணிருக்காரு, அண்ணன் சாதா நாள்டா, அண்ணன் மாசுடா, நானும் மதுரைக்காரர் தான்டா. அச்சே வந்து இப்ப பண்ணிருக்காருல சோசியல் மீடியால, இது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி பல சம்பவம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன நினைக்காதுன்றத பத்தி இதெல்லாம் தெளிவா பாக்கலாம். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, யாரும் லைக் பண்ண லைக் பண்ணீங்க. ஓகே சோஜஸ், போற பசாம விடுவா போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்தியா வந்ததும் சந்திரா வந்ததும் இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான். இனி பாத்தீங்கன்னா தலையா வந்து சோசியல் மீடியால பல நல்ல பயிர்களை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல சொன்னா அப்படின்னா சாமி கும்பிடுறது ரத்தம் ரத்தம் நினைக்காது. செட்ல வந்து எல்லாரும் சோறு போடும் போது எல்லாரும் அங்கே சாப்பிட்டு இருக்கும் போது தலைவன் மட்டும்தான் வந்து மூன்று மாதத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். இவர் விதமா விடாம கூப்பிட்டு இருந்தாருனா பக்கத்துல சாப்பிட்டு கலந்து வைக்க போல, தம்பி அடுத்த பதவிக்கு ஆள் வந்துருப்பா எந்திரிப்பா அப்படின்னு போல அந்த அளவுக்கு தலைவன் விடாம கும்பிட்டுருக்கியா. சரி பாருங்க, பக்கத்துல ஏய் வகுப்பு இருக்காரு, இவர் கும்பிடுறத பார்த்து தலைவன் மைண்ட் வாஷ் என்ன போகுது என்ன யோசிக்குது, இங்கிருந்தே வந்து எதிரொலிக்குது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம், சத்தியம் உட்கார எனக்கு பிடிக்கல. தலைவனுக்கு வந்து தளபதியுமே ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை போல, அதான் வந்து தலைவன் எல்லா ட்ராக்லயும் வந்து தளபதிய வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாடி. இவருக்கு இதான் வேலை, கங்கா சந்திரமையா நின்னா, சந்திரமையா நடந்தா, சந்திரமையா மாறினா அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரியே தலைவனம் பண்ணிருப்பான். இவரு சந்திரமையா நின்று இருப்பாரு, சந்திரமையா ஆடி இருப்பாரு, பட் சந்திரமையா வந்து மாற முடியல கச்சரியும். நீங்க என்ன சொல்லலையே, இந்த மாதிரிதான் தளபதி ஒரு டைட்டில் வச்சு பாடுறது, தலைவனும் அதே டைட்டில வந்து லைட்டா பட்டிகிரி பண்ணி பாடுப்பாடி, இங்க கத்தியா இங்க கத்தி சண்டை, இங்க புரியா அங்க பாயும். இதே மாதிரி தலைவனை போட்டி போறேன்ற பேர்ல தளபதி பாலிஸ் மாறினா அன்னைக்கே வந்து தலைவனும் வந்து பாலிஸ் பண்ணி தளபதிக்கே வந்து போட்டே பதிலீஸ் பண்ணுவாரு. உதாரணம் சொன்னா தலைவர் பதிவு அப்படின்னா போக்கிரி படத்தை ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னா தலைவன் வந்து தாமரை பறை படம் ரிலீஸ் பண்ணாரு. இங்க கத்தி அப்படின்னா இங்க பூஜை, இங்க ஆதி அப்படின்னா இங்க சண்டை கோழி, இங்க வேலாயுதம்னா இங்க வெடி, இங்க தலைவானா இங்க பட்டத்து யானை, இங்க பைரவானா இங்க கத்தி சண்டை, இங்க மெர்சல் அப்படின்னா இங்க சண்டை கோழி டூ, இங்க விகில் அப்படின்னா இங்க ஆக்ஷன். இந்த மாதிரி தலைவன் கூடவே வந்து பல படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வந்து தளபதி வந்து கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணாரு தெரியுமா, அந்த டைம் தலைவனம் போட்டிக்கு வந்து நான் எடுத்த படங்களில் சிறந்த படம் வந்து இரும்பு துறை தான், அதனால அதையே ரிலீஸ் செய்யறேன். தலைவனம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, சைக்கிள் வந்து ஓட்டு போட்டு போனாரு வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணிருந்தீங்க, பயங்கர அட்டென்ஷனா இருந்துச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தலைவனும் அழைச்சிருக்கான், இந்த மாதிரி நம்பணும் இந்த எலெக்ஷனுக்கு வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும், இந்த மாதிரி என்ன பண்ண யோசிக்கும் போது இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கிட்டு இதே பண்றோம் அப்படின்ட்டு தலையா வந்து அதே மாதிரி சைக்கிள்ல ஜாலியா வந்துருக்காரு. என்ன கேசா பண்ணா இளைய தளபதி வரும்போது பின்னாடி ஒரே கூட்டம், பயங்கர மக்கள் ஆரவாரம், ஏகப்பட்ட கேமரா, பட் நம்ம புரட்சி தளபதி வரும்போதுதான் யாருமே கண்டுக்கவே இல்லை. என்ன காப்பட்டா முன்னாடி வட்டில போறவங்க கூட முன்னாடி வர்றது விசால் தானா, வேற யாராலும் கூட என்ன தெரியல புரட்சி தளபதி
நடிப்பு துறையும் தாண்டி அவர் வந்து ஏகப்பட்ட மாதிரி கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு சாயின்ஸ் தேடி ஐயா ஏதாவது ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுங்க, ஐயா டைரக்டர் வாய்ப்பு கொடுங்க, இந்த மாதிரி நடிச்சிருக்கேன், எத்தனை ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், கொஞ்சமா சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாரு அப்படின்னா தலைவனிலே இப்போ கிட்டுதான். அதுவும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசரோட பையன் தான் தலைவன். அப்ப நானும் முதல்ல காரணம் பொய்யா முதல் வெற்றி வந்து நடிகர் சங்க தேர்தல். அது கட்டிடம் கட்டி முடித்து விட்டுதான் நான் வந்து கல்யாணமே பண்ணுவேன், அந்த கட்டிடத்தான கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு தலைவர் சினிமாவில பேச வேண்டியதாக வந்து ரீலர் பேசிட்டு இருக்காரு. பட் என்ன காரணம், நான் சொன்னது இவர் தான் கட்டிடமும் கட்ட முடியல கல்யாணமும் ஆகல, பட் இவரு கூட இருந்தாங்க தெரியுமா ஆரியா அவங்களாம் இவரை கழட்டி விட்டு அவங்க ஜாலியா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அதன் பிறகுதான் வந்து வந்தது ப்ரொடியூசர் சங்க தேர்தல். ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல ஒரு பொறுப்பு இருக்கும், மறுபடியும் ஒரு பொறுப்பு வந்து சமாளிக்க முடியுமான்லாம் யோசிக்கல, அதெல்லாம் கிடையாதுரா, ப்ரொடியூசர் கவுன்சில் நான் வந்து நிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு தலைவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல தலைவர் வந்துட்டு பிளான் போட்டுருக்காரு. எங்க அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர், இவரும் ப்ரொடியூசர் தான், விஷால் பிலிமா வச்சிருக்காரு இல்லையா. இப்ப தலைவர் அட்டா வந்து கெத்தாயிரலான்ட்டு தலைவர் வந்து நின்றுக்கான், அப்போ வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க சப்பா இருந்தாங்க, எப்படி நடிகர் சங்கம் நின்னாரு ஜெயிச்சாரோ அதே மாதிரி நின்னாரு ஜெயிச்சாரு, அப்புறம் என்ன வெற்றி தளபதி வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே தலைவனும் கட்சி ஆரம்பிக்க போறன்ற மாதிரி தலைவன் வந்து ரொம்ப வீட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே வந்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டு வீடியோ போட்டுக்கொண்டு தலைவன் வந்து அலப்பறை பண்ணி கொண்டிருக்கிறார். தலைக்கு ஏதாவது இப்போ விஷயம் வச்சுக்கினேன், தலைவன் வந்து நடிகர் சங்கமா இருந்தாலும் சரி போலீச சங்கமா இருந்தாலும் சரி அதுல தலை ஹெட்டா இருந்தா தெரியுமா, அப்ப சில செய்தி சாட்டிகள் எல்லாம் இருக்குது. உதாரணம் சொன்னா தமிழ் ரக்கர்ஸ் விசஸ் புரட்சி தளபதி. தமிழ் ரக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இது என்ன மாதிரி சைட் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி திருடு சரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் எல்லா படத்தையும் வந்து நெட்ல போடாம செய்ய படத்தை ஒழுங்காலத்தா ஓடும் அப்படின்னு யோசிக்காம தமிழ் ராக்கர்ஸ் குட்டதுனாலதான் படம் வந்து ஓடாமல் போய்விட்டது. படம் வந்து யாரும் தியேட்டரில் பார்க்காமல் திருடு வசியில் பாக்கிறார்கள், டவுன்லோட் பண்ணி பாக்கிறார்கள், திருட்டு பென்ட்ரைவில் பாக்கிறார்கள் அப்படின்னா வந்து தலையா பயங்கர ஆகாசமா நான் வந்து எல்லாரும் பிடிப்பண்டா எல்லாரும் வெட்டுவேன்ற மாதிரி தலையா வந்து சுத்திட்டு இருந்தேன். அப்படி அது முதல்ல படையா பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நடிச்ச ஒரு படம் ஒண்ணு பூஜையா ஆம்பளையான்னு தெரியல, அந்த படம் யூஸ் ஆகும் போது தலையா வந்து ஊருக்கு போயிருக்கேன், அங்க போனா ஒரு கடை இருந்து வந்து போட்டு வச்சிருக்காங்களாம் பூஜையில எனக்கு தெரிஞ்சு வைக்கிறேன் அந்த படத்தின் திருட்டு விசிறி கிடைக்கும் அப்படின்னு
அப்படின்ட்டு பட்ட பகல போர்டு வச்சிருந்திருக்கியா திருட்டு விசிறிக்க போர்டு போட்டு போகாத இந்த போர்ட பாரு தர உள்ள போந்துட்டு நான் கஷ்டப்பட்டு பணம் பாட்டு எடுப்பேன் நீ அசால்ட்டா திருட்டு விசிட்டு போயிருக்கியா அப்படின்ட்டு மீடியாவெல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டு வாங்க வாங்க அட்டாக் பண்ண போற வாங்கிட்டு கூட்டு போயிட்டு தலை வந்து அந்த கடை ஓனரும் அட்டாக் பண்ணி வெளியே கூட்டு வந்துருப்பாரு இதன் பிறகு தான் தலைவனுக்கு வந்து யோசனை இதுக்கெல்லாம் காரணம் யாரு 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 வேற யாரு நான் தான் அப்படின்ற மாதிரி தமிழ் ராகசதுனால தமிழ் ராகச வந்து பிடிப்பேன்ட்டு இவர் பிரச்சனை பண்ணாரு கூட வந்து சூயோ கிரீன் ஞானே ராஜாவும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு பட் இவங்க என்ன பண்ணாலும் தமிழ் ராகசம் ஒண்ணுமே பண்ண முடியல இதுல வந்து ஒருபடியா ஸ்டாப் பண்ண யாரா பண்ணா ஞானே ராஜா தான் ஒரு ஆரியல் லான்ச் போல அந்த தலைவன் கிறிஸ்தா கூப்பிட்டுருக்காங்க தலைவன் போனமா நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்குங்க ஹீரோ சூப்பரா அடிச்சிருக்காருங்க இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் கிராசிங்ன்ட்டு சம்பிரதாயப்படி பொய் சொல்லுவாங்கல்ல நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த மாதிரி அது சம்பிரதாயப்படி பொய் சொல்லிட்டு வரதை விட்டு தலைவன் தேவையில்லாம வந்து தமிழ் ராகச வந்து டிவிடி சன் அப்படின்லாம் வந்து கூப்பிட்டாரு அது அர்த்தவங்களுக்கு போய் நினைக்கிறேன் தமிழ் ராகச பாத காண்டாயிட்டாங்க நான் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன் நீ வேற காட்டு காட்டுன்னு சொல்ற காட்டாம இருப்படும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம நாயகம் ராஜா ரிலீஸ் பண்ற படம் தான் வந்து சிங்கம் 3 அது சி 3 அந்த படத்தை என்ன பண்றாங்க தமிழ் ராகசுக்கு வந்து பேஸ்புக் பேஜ் இருந்துச்சு அந்த பேஸ்புக் பேஜ்ல அப்படியே தேட்டர்ல உட்காந்து லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் லைவ்ல பாத்துக்குங்க அப்படின்ட்டு இன்னொரு பஞ்சாயத்து ஒரு நல்ல படுப்போன்ற யோசிக்கலையா இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆகி போச்சு கியூபுக்கும் தலைவர் சங்கத்துக்கும் அப்பதான் வந்து தலைவன் வந்தான் தலைவன் பிரச்சனை கொண்டான் நீ வந்து எங்களையே பவிச்சுக்கிறியா நாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க காட்டுறோம் பாரு நாங்கெல்லாம் தமிழ் என்ன ஆகுது பாரு அப்படின்ட்டு தாயம் வந்து பயங்கர ஆவாசப்பட்ட அப்படி நான் நினைச்சேன் தாயம் கோவப்படும் போது கண்டிப்பா வந்து கியூப் மாதிரி தயாரி பாசனா சேர்ந்து வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் இவன் வந்து அதை பண்ணல அதை விட மிகப்பெரிய பிளான் போட்டிருந்தாங்க ஒண்ணு போட்டிருந்தாங்க என்ன பண்ணா சினிமா ஸ்ட்ரைக் என்னது யூடியூப் ஸ்ட்ரைக்ல சினிமா ஸ்ட்ரைக் பால் வியாபாரி கடகாசி கடையடைப்பு பந்துட்டு அந்த மாதிரி சினிமா பந்து பண்றேன்ட்டு விஷால்ல வந்து பிளான் போட்டிருந்தாரு ஒரு மாசமா பாஞ்ச நாளா தெரியல அத்தனை காலத்துக்கு வந்து சினிமாவே வராது சினிமாவே ரிலீஸ் ஆகாது ஒரு படம் ரிலீஸ் ஆகாது தியேட்டரே ஓபன் ஆகாது மக்கள் எல்லாம் சினிமா பாக்காம அவஸ்திப்படுவாங்க மக்கள் வந்து சினிமா இல்லாம கஷ்டப்படுவாங்க மக்களை இறங்கி போடுவாங்க அப்படின்ட்டுலாம் தாயா வந்து பிளான் போட்டு வச்சிருக்கேன் பால் ஸ்ட்ரைக் பண்ணா கூட ரெண்டு நாளா போடாது மூணு நாளா போடுவாங்க பட் ஒரு மாசம் காலம் கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணியும் யாருமே அதை பத்தி பேசலாம் யாரும் கண்டுக்கவும் இல்ல ஏன் அப்படி மக்கள் சினிமான்ற அத்தியாவசியம் இல்ல அதான் காரணமே அதான் காரணம் புரிஞ்சது போல சினிமான்றது மக்களுக்கான பொழுதுபோக்கு தானே தவிர மக்களுக்கு வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம்ன்றது இல்லவே இல்லை சினிமா எல்லாம் என்ன நான் டிவி சீரியல் பாத்துருவேன் டிவி சீரியல் முழுகிட்டாங்க இந்த கேப்ல கடாவாட்டம் யாருனா தமிழக அரசு தான் அதான் சினிமா தியேட்டர்ல இல்ல அப்புறம் பழைய படமா அப்படி பாக்கலாட்டு ஆறாளுக்கு தமிழக அரசு போயிட்டாங்க அப்பா மகனே அங்கசாமி நீ மகராசனா இருக்கா நீ தலைவன் வந்து பேரு கத்தா மாதிரி தலைவதி என்ற பேரு கத்தா மாதிரியே புரட்சி பண்ணும் நினைச்சிட்டு இருந்தாரு பட் அந்த பந்துன்றது மிகப்பெரிய பிளாப்பா போயிருச்சு பட் என்ன பண்றது தலைவன் செஞ்ச புரட்சி திரிஞ்சு போயிருச்சு இதெல்லாம் எதிரே சொன்னா தமிழ் ராகசு அவனும் ஜாலி ஆகிட்டானுங்க இவர் வந்து நாங்க சினிமாக்காரங்க சினிமா ஹெல்ப் பண்றான்னு சொன்னா தெரியுமா அவன் நஷ்டப்பட்டு போனது சரி படம் தஞ்சி ஃப்ரைடே ரிலீஸ் வச்சிருக்கிறேன் சாட்டர்டே வந்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் ஒரே ஒரு நாள் ஓடி இருக்குன்னு அர்த்தம் ஆனா பாவியலா பந்து பாட்டு என் வாழ்க்கையில போட்டிருந்தேன்
போயிட்டு இருந்தாரு அவரு படம்னாலே அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் பூந்தாரு எதுக்கு? ஆனால் ஜெயிச்சாரு, பூந்தும் அது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த அந்த நடிகர் சங்கத்தில் போய் நின்று ஜெயிச்சு அதெல்லாம் ஏதோ கிட்டத்தட்ட அது ஒரு சீரியல் மாதிரி தான் ஓடிட்டு இருந்துச்சு பயங்கர பரபரப்பாக. ஏன்னா டெய்லியும் அதை நியூஸில் போடுவாங்க, ஏதாவது ஒரு இது யூடியூப்பில் போடுவாங்க, அதுல என்ன நடந்துச்சு, இவங்க இவங்க அவங்கள திட்டுவாங்க, அவங்க இவங்கள திட்டுவாங்க, அது ஒரு கூத்தாவே போயிட்டு இருந்துச்சு. ஆமா, ஒருவேளை அந்த ஆர்கேவா கேகேவா அந்த நகர்ல மட்டும் ஒரு நிக்க விட்டுருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாரோ. எல்லாத்துலயும் இறங்கிட்டாரு, அடுத்த அரசியல் தான் அதுலயும் விட்டீங்கன்னா இல்ல அது மேபி அவர் நிக்கிறனால கூட ஏதாவது யாராவது நல்லா தெரிஞ்ச ஏரியானால இருக்குமா இருக்கும், ஓட்டு ஏதாவது விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு தடுத்திருப்பான், தடுத்துட்டாங்க போல இருக்கு. அவரு அந்த இது சொன்னது அந்த இதெல்லாம் பண்ணாங்களே போராட்டம் எல்லாம் ஒரு மாசத்துக்கு சினிமா, அவங்களுக்கு அது வேலை, அது அவங்களுக்கு அத்தியாவசியம் தேவை, நஷ்டமா இருக்கு, நமக்கு ஒண்ணும் தேவையா படத்துக்கு ஓடிட்டு புது படம் வந்துச்சுன்னா பாப்போம். தவிர பழைய படம் ஏதாவது இப்போ ஏதாவது ஒன்னு ரெண்டு முக்க படம் வந்தாலே நம்ம போய் பார்க்க மாட்டோம். சில பேர் முக்கியமான ஆட்களோட படம் மட்டும் தான் மேக்சிமம் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நிறைய படம் இந்த படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்துச்சுன்னா சரி அந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றாங்களே சரி போய் பார்ப்போம் அப்படின்னு தோணும். ஓடிடிலாம் வந்துருச்சு அதனால யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் அது தேவை. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்